வளரும் கலைஞர்கள் இளைய தலைமுறைகள் ஏன் முதல்ல ஆரம்பிக்குன்னா, அவங்களுக்கு வந்து இந்த வயசில் எந்த விதமான பிரச்சனைகளும் இருக்காது, டென்ஷன் இருக்காது, சங்கீதம் மட்டும்தான் அவங்களுக்கு இப்போ தெரியும், அவங்களோட எதிர்காலத்தை நோக்கி தான் போயிட்டுருப்பாங்க. அதனால் அவங்களோட பேச ஆரம்பித்தா நல்லாயிருக்கும்னு யோசித்தேன். அதே மாதிரி இவங்கெல்லாம் இந்த மாதிரி கலைஞர்கள்லாம் இங்கே மேடையில் இருக்க பெரிய கலைஞர்கள் மாதிரி எதிர்காலத்தில் வரணுன்ட்டு நீங்களாம் கைத்தட்டி ஆசீர்வாதம் பண்ணணும். அதே மாதிரி அவர் சொன்னார், இந்த நிகழ்ச்சிக்கு புக் மை ஷோவில் நீங்களாம் புக் பண்ணி டிக்கெட் வாங்கி வரணும்னு சொன்னார். இதில் வந்து மொத்தம் ஒரு நாளைக்கு 8 நிகழ்ச்சி நடக்குது. அதில் மாலை நேரத்தில் நடக்கிற 2 நிகழ்ச்சிகளுக்கு மட்டும்தான் டிக்கெட். காலையில் 7 மணிலேருந்து 2:45 வரைக்கும் 6 காட்சிகள் இருக்குது. அந்த 6 காட்சிகளுக்கும் டிக்கெட் இல்லை அப்படின்றத நாங்கள் உங்களுக்கு அன்போடு தெரிவிச்சுக்கிறோம். அது குறிப்பாக பத்திரிகையாளர்கள் அதை தெரிவித்து மக்களுக்கு தெரிவித்து நிறைய ரசிகர்கள் வந்து பார்க்குறதுக்கு உதவி செய்யணுன்ட்டு நான் உங்களை அன்போடு பத்திரிகை நண்பரில் கேட்டுக்கிறோம். மொத்தம் ஒரு நாளைக்கு காலையில் 7 மணிலேருந்து துவங்கி நைட்டு 10-11 மணி வரைக்கும் 8 காட்சிகள் நடைபெற இருக்குது. அந்த 8 காட்சிகளில் மாலை நேரத்தில் நடக்கிற 2 நிகழ்ச்சிகளுக்கு மட்டும்தான் டிக்கெட் நாங்கள் போட்டிருக்கோம். அது கூட வருங்காலத்தில் அந்த 2 நிகழ்ச்சிகளுக்கும் டிக்கெட் இல்லாமல் பண்ணணும், அதை ஒரு சர்வீஸாக பண்ணணும்ட்டு நாங்கள் யோசிச்சுட்ருக்கோம். அதுக்கான முயற்சிகளில் ஈடுபட்டுருக்கோம். நிறைய ஆதரவாளர்கள் கிடைக்கும் பட்சத்தில் மாலை நேர காட்சிகளுக்கும் வரும் வருடத்திலிருந்து நாங்கள் டிக்கெட் இல்லாமையே பண்ணணும்னு யோசிச்சுட்ருக்கோம். தியாகராஜன் சார், லக்ஷ்மண் ஸ்ருதி, திரு ராமன் சார், லக்ஷ்மண் சார், ரெண்டு பேரும் சொல்லிட்டேன், எனக்கு யாரும் தெரியல. இவர் ராமன் சார், லக்ஷ்மண் சார், ஓகே, லக்ஷ்மண் சார், திரு ராஜேஷ் வைத்யா சார் அவர்கள், டாக்டர் கணேஷ் அவர்கள், ஸ்ரீ எஸ் நாராயணன் சார் அவர்கள், மற்றும் இங்கே இருக்கிற அத்தனை இசை கலைஞர்கள், பத்திரிகை நண்பர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நமஸ்காரங்கள். ஆக்சுவலி இங்கே வந்ததுலேருந்தே வந்து ஒரு ரொம்ப டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், நிறைய விஷயங்கள் கற்றுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக நான் நினச்சிக்கிறேன். ஃபஸ்ட்டு மூத்த கலைஞர் அவர் வரும்பொழுது நீங்கள் எனக்கு வாய்ப்பு கொடுத்தது ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அடக்கத்தின் சிகரமாக அவர் ஜெயராமன் சார் சொன்ன பொழுது தான், ஸோ எவ்வளோ எளிமை அப்படின்றது வந்து ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. அப்புறம் அவர் பேசி முடிச்சுட்டு இவர் இவங்க சொல்கிறாங்க, லக்ஷ்மண் ஸ்ருதி வந்து ஃபஸ்ட்டு அவங்க டேட் கிடைக்கிறதே கஷ்டம், உலகம் முழுக்க அத்தனை நிகழ்ச்சிகள் பண்ணுறாங்க. அவங்க சொல்கிறாங்க என்னுடைய டைரியை நான் அப்பப்போ பார்த்துப்பேன்னு சொல்கிறார். சார் நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா அது நியாயமாக இருக்குமா சார்? லைக்வைஸ் கணேஷ் சார் பேசினது வந்து ரொம்ப அப்சல்யூட்லி ட்ரூ. ஏன்னா இன்றைக்கி வந்து டெக்னாலஜி வந்து அவ்வளவு ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ கச்சேரிக்கு ரசிக்க பெருமக்களை வரவழைக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயமாக தான் இருக்குது. அண்டு அவர் சொன்ன மாதிரி அந்த லைவ் கச்சேரி அப்படின்றதுக்கான ஒரு ஆம்பியன்ஸ் ஆரா, இதை தவிர்த்து கூட அந்த உற்சாகம் ரசிகர்கள் எதிர்த்தா போல பார்த்து அவர்கள் ஒரு பேஷ் சபாஷ் சொல்கிற சமயத்தில் மேடையில் வந்து அந்த சக கலைஞர்களோடு நம்ம பாடுற சமயத்தில் வாத்தியங்கள் இசைக்கிற சமயத்தில் ஒரு ஏற்படுற ஒரு அந்த ஒரு உற்சாகத்துக்கு இணை கிடையவே கிடையாது. எவ்வளோ ரெக்கார்டிங்ஸ் எவ்வளோ இருந்தாலும் அந்த ஒரு அந்த லைவ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நிச்சயமாக வந்து ஒரு ரேப்போ பிட்வீன் தி ஆர்டிஸ்ட் அண்ட் ஆடியன்ஸ், அங்கே ஏற்படுற அந்த வைப்ரேஷன் ஒரு தனி அனுபவம். பட் நிச்சயமாக குறைஞ்சு கொண்டிருக்கு இப்போல்லாம் அந்த ஆடியன்ஸ் பார்ட்டிசிபேஷன் அப்படின்றது. சென்னையில் திருவையாருக்கு இந்த சமயத்தில் வந்து நிச்சயமாக வந்து ஒரு சபாஷ் சொல்லணும். ஒரு சுமார் 3500 கச்சேரி நடைபெறது சென்னை மாநகரத்தில் மாத்திரம் இந்த மார்கழி மாதத்தில் டிசம்பர் சமயத்தில், ரொம்ப ரொம்ப பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம் அது. பல சபாக்கள் வந்து இசை கச்சேரிகள், பரதநாட்டிய கச்சேரிகள் இதெல்லாம் ஏற்பாடு செய்கிறாங்க. வான் மழை இருக்கோ இல்லையோ நிச்சயம் இசை மழை இருக்குது அப்படின்னு நம்ம அடித்து சொல்கிற அளவுக்கு அவ்வளவு நிகழ்ச்சிகள் நடக்கிற சமயத்தில் ஒரு 14 வருஷங்களாக அவ்வளவு தைரியமாக காமராஜ் அரங்கம் மாதிரி
ஒரு பிரம்மாண்ட கலையரங்கத்தை அவர்கள் எடுத்து இந்த மாதிரி ஒரு கிளாசிக்கல் ஃபைன் ஆர்ட்ஸை மையமாக கொண்டு ஒரு இசை விழா நடத்துறதோடு இல்லாத அதை வெற்றிகரமாகவும் ஒரு ஃபுல் ஹவுஸை நம்ம பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தினது அப்படின்றது ஒரு பெரிய சாதனை. அவர்கள் வந்து ஒரு அந்த லைட் மியூசிக்கோட ஒரு பின்னணியை வந்து இந்த மாதிரி கர்நாடக சங்கீதத்தில் வந்து போட்டு அந்த பப்ளிசிட்டி அந்த பேக்கேஜ் அதை ரொம்ப அந்த வித்தியாசமான அணுகுமுறை தான் அவர்களுக்குன்னு ஒரு முத்திரை அவர்கள் பதித்து கொண்டுள்ளார்கள். எல்லா விதமான ஒரு ஆடியன்ஸ்க்கும் வந்து இடம் கொடுக்குற மாதிரியான டிசைனிங் ஆஃப் த ப்ரோக்ராம் வருஷா வருஷம் மெருகேறி கொண்டே வருகிறது. அவர்களுக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் வராங்க. இன்னும் மேன்மேலும் இது வந்து பல வருஷங்களுக்கு உங்களுடைய சேவை தொடரணும்னு நான் கேட்டுக்கொள்கிறேன். பத்திரிகை நண்பர்கள், உங்களுடைய சப்போர்ட் இல்லைன்னா இது இது வரைக்குமே நடந்திருக்காது. எப்பவும் போல இந்த வருஷமும் நீங்கள் தான் யூ பிரிட்ஜ் தி கேப் பிட்வீன் தி ஆர்டிஸ்ட் ஆர் தி ஆர்கனைசர்ஸ் அண்ட் தி ரசிகாஸ். ஸோ எப்பவும் போல உங்களுடைய பங்களிப்பு சிறப்பாக இருக்கணும்னு நான் கலைஞர்களுடைய சார்பில் கேட்டுக்கொள்கிறேன். என்னுடைய இசை கச்சேரி இந்த வருஷம் டிசம்பர் 18 தேதி மாலை 7:30 அளவில் நடக்க உள்ளது. இந்த நேரத்தில் ரசிக பெருமக்கள் நீங்கள் இல்லைன்னா எங்கள் இசை கலைஞர்கள் நாங்கள் எவ்வளோ பாடியும் வந்து அது வந்து ஒரு முழுமை அடையாது. அதனால் உங்களுடைய ஆதரவை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். என்னோட கச்சேரி மாத்திரம் இல்லாத இந்த சென்னையில் திருவையாறில் நடக்கிற அத்தனை கலைஞர்களுக்கும் உங்களுடைய ஆதரவு இருக்கணும்னு நான் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம், இந்த வாய்ப்பை கொடுத்ததற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நமஸ்காரம் எல்லோருக்கும். என்னுடைய நமஸ்காரம் நிர்வாகிகள் ராம் லக்ஷ்மண் அவர்களுக்கு என்னுடைய நமஸ்காரம். இந்த மகா வைபவம் 14 வருஷம் கோலாகலமாக நடக்கிறது. எப்போதுமே 14 என்கிற நம்பருக்கும் ராம் லக்ஷ்மண் என்பவருக்கும் ஒரு உயர்ந்த தொடர்பு உண்டு. என்ன தொடர்புன்னு கேட்டேன்னா 14 வருஷம் ஸ்ரீராமர் காட்டுக்கு போனார். அது நடக்கலைன்னா இன்னைக்கு ஸ்ரீமத் ராமாயணம் என்கிற மகாகாவியம் நமக்கு கிடைச்சிருக்காது. மகாராஜாவாக திகழ வேண்டிய ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி தீய சக்திகளையெல்லாம் அழிப்பதற்காக இந்த சம்பவம் நடந்தது. இப்போ ராம் லக்ஷ்மண் இசை உலகில் புரட்சிகளை செய்து மகாராஜாவாக ஆட்சி புரிகிறார். தொடர்ந்து 11 வருஷங்களாக சென்னையில் திருவையாறு என்ற வைபவத்தில் எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை அவங்க கொடுத்தது தெய்வ செயல். நிச்சயமான தெய்வ செயல்தான். இந்த சென்னையில் திருவையாறு இந்த வருஷம் இனாக்ரேஷன் ஃபங்க்ஷனுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வருகிறார்கள் என்று எனக்கு ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து ஜீ தமிழும் இந்த ப்ரோக்ராமை என்கரேஜ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கும் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பத்திரிகை நண்பர்களுக்கும் இங்கே வந்திருக்கிற அனைவருக்கும் மேடையில் விட்டிருக்கும் அனைவருக்கும் என் அன்பான நன்றி வணக்கம். நான் எப்பவும் போல் கிறிஸ்மஸ் அன்னைக்கு டிசம்பர் 25 2:45 ஸ்லாட்டில் பாடுறேன். எல்லோரும் வந்து என்னை ஆசீர்வதிக்கணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி வணக்கம். ஸ்ரீ குருப்பியோ நமஹ. நமஸ்காரம். மேடையில் வீட்டிற்கும் அனைவருக்கும் நமஸ்காரம். மற்றும் என்னுடைய மியூசிஷியன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் மீடியா பிரஸ் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். கண்டிப்பாக இந்த 14 இயர்ஸுங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம். அதுவும் அதில் ஒரு ஒரு ஃபேமிலி மாதிரியே இருக்குது. சென்னையில் திருவையாறு அப்படின்னாலே எல்லோரும் எல்லா கலைஞர்களும் சேர்ந்து லக்ஷ்மண் ஸ்ருதி அவர்களுடைய உதவியால் ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு இசை விழாவாக கொண்டாடப்படுகிறது. எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அதில் ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 14 வருஷம் நானும் வாசிச்சுட்டுருக்கேன் அதில். இந்த வருஷம் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது என்னுடைய இப்போ நான் அவர்கிட்ட தான் கற்றுக்கிறேன். என்னுடைய குருநாதர் திரு டாக்டர் எல் சங்கர் வயலின் அவர்கள் அவர்களோடு சேர்ந்து இந்த வருஷம் என்னுடைய கான்சர்ட் டிசம்பர் 19 தேதி ஈவினிங் 7:30 இருக்குது. ஸோ அதே மாதிரி நிறையா அவர் சொன்ன மாதிரி ஒரு நாளைக்கு 8 கச்சேரிங்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை, ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அது எல்லா ஷோஸ்க்கும் வந்து நீங்கள் எல்லாம் ஆதரவு கொடுக்குமாறு சக கலைஞர்கள் சார்பாக நானும் கேட்டுக்கொள்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் என்ன பேச.
ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ லக்ஷ்மண் சுத்தி அவர்களுக்கு. 14 இயர்ஸாக பண்ணுறதுங்கிறது பெரிய விஷயம் இல்லை, சாரி சாதாரண விஷயம் இல்லை, எனக்கு பேசி ஜாஸ்தி பழக்கம் இல்லை, சாரி. பட் ஐ திங்க் இது வந்து நான் இங்கே 7th இயர் பாடுறதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த வாட்டி நானும் வினயாவும் சேர்ந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான கான்செப்ட் பண்ண போகிறோம், சீக்ரெட் சான்ஸ் லைவாக பர்ஃபார்ம் பண்ண போகிறோம். எல்லோரும் வந்து சப்போர்ட் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். இவ்வளோ பெரிய பெரிய ஆர்டிஸ்ட், பெரிய பெரிய டிக்னிட்டரிஸ் நடுவில் அவங்க பர்ஃபார்ம் பண்ணுற ஸ்டேஜில் நம்மளுக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க அப்படின்னு நினைக்கிறச்சு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். முதல்ல என்னை வாழ வைத்து கொண்டிருக்கும் தமிழகத்துக்கு என்னுடைய முதற்கண் வணக்கம். பத்திரிகையாளர்களுக்கு, இங்கே வந்திருக்கும் இசை கலைஞர்களுக்கு, நாட்டிய கலைஞர்களுக்கு, இசை ரசிகர்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ராமன் மற்றும் லக்ஷ்மண் ரெண்டு பேருக்கும் என்னுடைய பாராட்டுக்கள். வருஷா வருஷம் இவ்வளோ கஷ்டப்பட்டு ரொம்ப அனுசரணையாக சின்சியராக டெடிக்கேட்டடாக இந்த மாதிரி ஒரு ஃபெஸ்டிவல் பிரம்மாண்டமாக நடத்திட்டு வராங்க. ஒரே ஒரு வித்தியாசம் என்னென்னா, வருஷா வருஷம் நடத்திட்டு வராங்க, ஆனால் வருஷா வருஷம் பெருசாகிட்டே போயிட்டுருக்கு. ஸோ அதுதான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வருஷா வருஷம் இந்த மாதிரி பெருசாகிட்டே போகணும், அப்போ தான் நம்ம இசையும் கொடி கட்டி பறக்கும். அதுக்கு நீங்கள்லாம் வந்து ஒத்தாசி பண்ணி, நீங்கள்லாம் சப்போர்ட் பண்ணி ரொம்ப பெரிய லெவலில் இதை எடுத்துகிட்டு போகணும். தேங்க்யூ. Thank you.